நினைவு கூர்தலின் தியானங்கள் எனும் புஸ்தகத்திலிருந்து பெத்தானியாவில் நடந்த ராவிருந்து எனும் தலைப்பின் கீழ் உள்ள மூன்றாவது பாடமாகிய மிகவும் விலையேற பெற்ற தைலம் எனும் பாடத்தினை காணலாம். ரீப்ரின் நம்பர் 35-34, ஏப்ரல் 1905, பக்கம் 521. தலைப்பு: மிகவும் விலையேற பெற்ற தைலம். ஆதார வசன பகுதி: யோவான் 12:1-11 வரையிலான வசனங்கள். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். மார்க் 14:8. அன்று சனிக்கிழமை இரவாக காணப்பட்டிருக்க வேண்டும் என நாம் கருதுகின்றோம். அதாவது யூதர்களுடைய ஓய்வு நாள் ஆரம்பமாகும் மாலையில் 6 மணிக்கு பின்னர் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் மரண நித்திரையிலிருந்து எழுப்பப்பட்ட லாசருவும் அக்குடும்பத்தின் மற்ற சில நண்பர்களோடு விசேஷித்த கணத்தை இயேசுவுக்கு கொடுக்கும்படியாக அவருடைய நண்பர்களின் வீட்டில் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த விருந்தில் அமர்ந்தார்கள். அவ்வீட்டிற்கு அவர் வந்து போவதை எப்பொழுதும் அவ்வீட்டார் விரும்பினார்கள். மேலும் பதில்கள் தெரிவிக்கிற காரியங்களை வைத்து பார்க்கையில் அவருடைய ஊழிய நாட்களில் மற்ற வீடுகளுக்கு செல்வதை காட்டிலும் இவ்வீட்டிற்கே அவர் வந்து போய் உள்ளார் என நாம் அறிந்து கொள்கின்றோம். இது பெத்தானியாவிலுள்ள லாசரு, மார்த்தாள் மற்றும் மரியாளின் வீடாகும். இது குஷ்டரோகியாகிய சீமோனின் வீடு என்றும் அழைக்கப்பட்டது. மேலும் இந்த சீமோன் இக்குடும்பத்தில் தலைவராகிய தகப்பனாய் இருந்தார் என்று ஓர் அனுமானம் நிலவிக்கொண்டிருக்கிறது. வேறொரு அனுமானமோ, இந்த சீமோன் மார்த்தாளுடைய கணவர் என்றும் இப்பாடத்தின் சம்பவங்கள் நடந்த தருணத்தில் அவள் விதவையாய் இருந்தாள் என்றும் காணப்படுகின்றது. நமது கர்த்தரும் அவர் சீஷர்களும் எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்தார்கள். அவர்கள் போகிற வழியில் புறநகர் பகுதிகளில் பெத்தானியா காணப்பட்டது. அதற்கு முந்தின தினமாகிய வெள்ளிக்கிழமை அல்லது யூதர்களின் வாரத்தின் 6ஆம் நாளன்று அவர்கள் அநேகமாக அங்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும். அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்த மார்த்தாளும் மரியாளும் அருமையான விருந்தை ஆயத்தம் செய்தார்கள். மேலும் யூதர்களின் முறைமையின்படி ஓய்வு நாளில் வேலை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததினால் இப்படிப்பட்ட தருணங்களில் உணவு பண்டங்கள் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். பெத்தானியாவில் அவர்கள் கைக்கொண்ட ஓய்வு நாளை குறித்து எந்த பதிவுகளும் கொடுக்கப்படவில்லை என்றாலும் கர்த்தர் மற்றும் அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் மற்றும் அக்குடும்பத்தின் அருமையான அங்கங்கள் மத்தியில் நடந்த மகிழ்ச்சியான சம்பாஷணைகளை நாம் நன்கு கற்பனை செய்து கொள்ளலாம். சமுதாய வாழ்வில் இயேசு எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். ஆண்டவருடைய ஞானமுள்ள மற்றும் அன்பான வார்த்தைகள் பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் நல்ல மனுஷனுடைய இருதயத்தில் நன்மையான பொக்குஷங்கள் நிரப்பப்பட்டிருக்கும் என்றும், அப்படியாக நன்மையால் நிறைந்த இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்றும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே அன்று விளையாட்டுத்தனமான வார்த்தைகளுக்கோ அல்லது செயல்பாடுகளுக்கோ இடம் கொடுக்கப்படாமல் மாறாக சரியான இருதய நிலைமையிலுள்ள யாவருக்கும் புத்துணர்வை உண்டு பண்ணும் ஆவிக்குரிய கலிக்கூறுதலிலும் இளைப்பாறுதலிலும் அன்றைய நாள் செலவழிக்கப்பட்டிருக்க வேண்டும். இதே கோட்பாடுகள் கர்த்தருடைய பின்னடியார்கள் எவ்விடங்களில் காணப்பட்டாலும் அவர்களுடைய சூழ்நிலைகள் என்னவாக காணப்பட்டாலும் கூட அவர்களுக்கு பொருந்தக்கூடியதாய் இருக்கின்றது. இவர்கள் தங்களுடைய இருதயமாகிய நல்ல பொக்குஷத்திலிருந்து நன்மையான காரியங்களை மட்டுமே பேச வேண்டியவர்களாய் இருக்கின்றார்கள். ஆனால் ஒருவேளை இதற்கு எதிர்மாறாக காணப்படுவார்களேயானால் அவர்கள் விழிப்படைந்து தங்கள் தலையை இவ்விஷயம் குறித்ததான அறிவை மாத்திரம் சரி செய்து கொள்வதோடல்லாமல் இருதயத்தின் மாறுபாடுகளையும் சரி செய்து கொள்ள வேண்டும். லாசருவினாலும் அவருடைய சகோதரிகளினாலும் மிகவும் உயர்வாய் கருதி கொள்ளப்பட்டவரும் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரும்படி கூறி தமது மேசியாவுக்குரிய அதிகாரத்தையும் தமக்குள் உயிர்த்தெழுதல் மற்றும் ஜீவனின் வல்லமை இருக்கின்றது என்பதையும் விவரித்து காட்டினவருமாகிய இயேசுவினிடத்தில் அவர்கள் கொண்டிருந்த அன்பை நாம் எழுத்துக்களில் காண்பிப்பதை காட்டிலும் நன்கு கற்பனை செய்து கொள்ளலாம். ஒருவேளை லாசருவின் உயிர்த்தெழுதலாகிய அந்த மாபெரும் சம்பவத்தின் பிறகு நம்முடைய ஆண்டவர் பெத்தானியாவுக்கு இதுவே முதன்முறையாக சென்றிருக்க வேண்டும்.
நம்முடைய ஆண்டவர் பலதரப்பட்ட மக்களை நண்பர்களாக கொண்டிருந்தார். இவர்களில் சிலர் ஐஸ்வர்யவான்களாகவும் சிலர் தரித்திரர்களாகவும் சிலர் நடுத்தரமான சூழ்நிலைமைகளிலும் இருந்தனர். பெத்தானியாவில் இருந்த இந்த குடும்பத்தினர் சௌகரியமான சூழ்நிலைமையின் கீழ் காணப்படும் வகுப்பாராய் இருந்தனர். மேலும் இவர்கள் சௌகரியமான சூழ்நிலைகளில் இருந்த காரியமானது இவர்களுக்கு சொந்த வீடு இருப்பதன் மூலமும் இவர்களுக்கு சொந்த கல்லறை இருப்பதன் மூலமும் கர்த்தரை விலையேறப்பெற்ற நல்லத தைலம் கொண்டு அபிஷேகம் பண்ணி கனப்படுத்தும்படிக்கு அதிகம் பணம் செலவு செய்யத்தக்கதாக மரியால் விருப்பமும் திராணியும் கொண்டிருந்ததின் மூலமும் உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஐஸ்வர்யங்கள் அநேகருக்கு மாபெரும் கன்னியாக இருக்கின்றது. இன்னுமாக ஐஸ்வர்யவான்களில் அநேகர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்றும் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறது. இவர்களுக்கு தற்கால ஜீவியத்தின் கவர்ச்சிகள் என்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் தங்களுடைய அர்ப்பணிப்பின் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு தடையாகவும் உள்ளது. அதாவது தங்களுக்குரிய அனைத்தையும் பலி செலுத்தவும் தங்களுடைய அனைத்தையும் இயேசுவின் பாதத்தில் ஒப்புவிக்கவும் தங்களுடைய பூமிக்குரிய வாய்ப்புகள் மற்றும் ஆசீர்வாதங்களை பயன்படுத்தும் விஷயத்தில் அவருடைய உக்ரானக்காரர்களாக மாறுவதற்கு தடையாக உள்ளது. இன்னுமாக இவைகளை ஞானமாக அவருடைய ஊழியத்தில் பயன்படுத்துவதற்கும் மற்றும் தாங்கள் கொண்டிருக்கின்றோம் என்று அறிக்கை பண்ணின அன்பையும் நேர்மையையும் விவரிக்கும் விதத்தில் அவைகளை அவருடைய ஊழியத்திற்கு பயன்படுத்துவதற்கும் தடையாக உள்ளது. பல கோணங்களில் பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு மிகவும் தாராளமாய் செய்வதற்கும் மிகுந்த விருந்தோம்பல் காண்பிப்பதற்கும் என ஜீவியத்தில் நடுத்தரமான வசதி வாய்ப்புகள் காணப்படுவது நலமாய் தோன்றலாம். எனினும் நிலைத்து நிற்பதற்கும் அதே சமயம் உண்மையுள்ளவர்களாய் இருப்பதற்கும் பெரும் திரளான வசதியுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நடுத்தரமான வசதியும் கூட கொஞ்சம் அதிகமாகவே தோன்றுகின்றது. இதன் காரணமாகவே இவ்வுலகத்தில் ஏழ்மையானவர்களே பிரதானமான ராஜ்யத்தில் சுதந்திரவாளிகளாக இருப்பார்கள் என்று நமது கர்த்தர் அறிவித்த காரியங்கள் உண்மை என அறிந்து கொள்கின்றோம். அதாவது பிரதானமாக கொஞ்சம் உடையவர்களும் அதிகம் பெற்றுக்கொள்ளுவதற்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு உடையவர்களும் மற்றும் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பின் விளைவாக கர்த்தரை பிரதானமாய் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணியுள்ள பரம காரியங்களின் மேல் உடனடியாக மனதை திருப்பிக் கொள்ளுகிறவர்களுமே ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாய் இருப்பார்கள். பெத்தானியாவின் வீட்டாருக்கு சௌகரியமான சூழ்நிலைகள் இருந்தது போன்று நம்மிடத்தில் எந்த அளவுக்கு காணப்படுகின்றதோ, அதாவது தற்கால ஜீவியத்திற்குரிய நற்காரியங்களை எந்த அளவிற்கு பெற்றுள்ளோமோ அந்த அளவுக்கு தக்கதாக இந்த ஜீவியத்திற்குரிய கவலைகளுக்கு எதிராகவும் இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யங்கள் லட்சியங்கள் எதிர்பார்ப்புகள் மற்றும் குறிக்கோள்களுடைய வஞ்சனை தன்மைக்கும் எதிராகவும் விசேஷித்த விதமாக நம்மை பாதுகாத்து கொள்ளுவது அவசியமாய் உள்ளது. இல்லையேல் இவைகள் நம்முடைய இருதயங்கள் கர்த்தரிடத்திலும் அவருடைய நோக்கத்தின் பேரிலும் காண்பிக்க வேண்டிய உண்மையையும் பக்தியையும் விட்டு விலக செய்யும். மேலும் இவ்வுண்மை தன்மையையும் பக்தியையும் ஊக்குவிப்பதற்கும் தக்க வைப்பதற்கும் முழு விசுவாசமும் நம்பிக்கையும் தேவைப்படுகின்றது. சொல்லர்த்தமாக தரித்திரத்தில் இல்லாவிட்டாலும் ஆவியில் எளிமையுள்ளவர்களாய் இருக்க முடியும். அதிகபட்சமான பூமிக்குரிய ஐஸ்வர்யங்களை பெற்றிருந்தோமேயானால் இறுக்கமான வழியில் பிரவேசிப்பதற்கு அதிகமான கிருபை தேவைப்படுகின்றது. விலையேற பெற்ற நலத தைலம் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இரண்டு சகோதரிகளும் செய்யப்பட வேண்டிய காரியங்களை தங்களுக்குள்ளாக ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருந்தார்கள். மார்த்தாள் பந்தியில் உணவு பரிமாறினாள். மரியாலோ அபிஷேகம் பண்ணும் விசேஷமான பணியின் மூலம் பணிவிடை புரிந்தாள். பண்டைய யூதர்களின் வழக்கத்தின்படி உயரம் குறைந்த நீண்ட மேஜைகளை சுற்றி விருந்தாளிகள் பக்கவாட்டில் சாய்ந்த படுக்கை நிலையில் அமர்வார்கள். ஒரு முழங்கையின் மீது சரீரத்தின் மேற்பாதியை சாய்த்துக் கொள்வதும் மற்ற கரத்தை கொண்டு உணவை வாய்க்கு எடுத்து செல்வதும் வழக்கமாய் இருந்தது. நம்முடைய கர்த்தர் இப்படி பக்கவாட்டில் சாய்ந்து படுத்த நிலையில் காணப்பட்டபடியினால்
அவருடைய தலைபாகத்தையும் அவருடைய பாதத்தின் அருகேயும் மரியாளினால் மிகவும் சுலபமாக நெருங்க முடிந்தது. மரியாள் முதலில் அவருடைய தலையை அபிஷேகம் பண்ணி பின்னர் அவருடைய பாதத்தை தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினாள். இந்த தைலத்தின் விலை 300 பணத்திற்கும் மேல் என்று 5 வசனம் குறிப்பிடுகின்றது. ஒரு பணம் அன்றைய தினத்திற்கான ஒருவருடைய கூலியாகும். மத்தேயு 20:2 வசனம். இப்படியாக 300 பணம் என்பது ஒரு வருடத்தின் உழைப்பினால் பெற்ற ஊதியமாகும். ஆகவே இக்காலத்தில் இந்த 300 பணம் என்பது இன்றுள்ள 300-600 டாலர்களுக்கு ஒப்பிடலாம். அவளால் இயன்றதை அவள் செய்தாள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இப்படிப்பட்ட விலையுயர்ந்த தைலங்கள் மிக அரிதாய் பயன்படுத்தப்பட்டது. உண்மையை சொல்ல போனால் சக்கரவர்த்திகளும் கூட இதை சிக்கனமாக பயன்படுத்தினார்கள். அதுவுமல்லாமல் அது பயன்படுத்தப்படும் சமயங்களில் பொதுவாக தலையின் மீதே ஊற்றப்படுகின்றது. மரியாள் கர்த்தருடைய தலையில் தைலத்தை ஊற்றின போது மேற்கூறப்பட்ட அவ்வழக்கத்தை பின்பற்றினவளாக காணப்பட்டாள் என்பதும் மத்தேயு மற்றும் மார்க்குவின் பதிவுகளிலிருந்து தெரிய வருகின்றது. ஆனால் இதை செய்த பிற்பாடோ அவர் பாதம் அருகே வந்து தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி தன்னுடைய நீண்ட கூந்தலினால் அவர் பாதங்களை துடைத்தாள். அன்பு கலந்த பக்திக்குரிய எத்தனை அருமையான காட்சி இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பாதங்கள் மனிதனுடைய சரீரத்திலேயே தாழ்மையானதும் கீழான அங்கமுமாக மதிப்பு குறைந்த அங்கமுமாக எப்பொழுதும் கருதப்படுகிறது. ஆனால் தலையில் உள்ள மயிரானது, அதுவும் விசேஷமாக ஸ்ரீகள் விஷயத்தில் விசேஷித்த பொக்கிஷமாகவும் அவளுக்கு மகிமையாகவும் எப்பொழுதும் கருதப்படுகிறது. இவ்விதமாக மரியாள் தனது மகிமையான தலைமயிரை கொண்டு அவருடைய பாதங்களை துடைத்த காரியமானது மரியாள் தனது கர்த்தரும் ஆண்டவருமாகிய அவரை தன்னை காட்டிலும் முற்றிலும் மேலானவராக மதிப்புடன் கருதியதை சுட்டி காட்டுகின்றது. ஆரம்பத்தில் அவரை மனுஷர் மத்தியில் மிகவும் அருமை வாய்ந்த நபராகவும் ஒரு மனுஷரும் அதுவரைக்கும் பேசாதவைகளை பேசுகின்ற ஒரு மனுஷராகவும் மரியாள் உணர்ந்து கொண்டாள். பின்னரே அவர் ஒரு மாபெரும் போதகர் என்றும் விசேஷித்த காலத்திற்காக விசேஷித்த விதமாய் அனுப்பப்பட்டவர் என்றும் அறிந்திருந்தாள். ஆனால் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து எழுப்பினதன் மூலம் இறுதியாக சர்வ வல்லமையுள்ளவரின் வல்லமை அவருக்குள் இருக்கிறது என்றும் அவர் தேவனுடைய குமாரன் என்றும் அறிந்து கொண்டாள். ஆகவே அவருடைய மேன்மையான நிலைமையை உணர்ந்தவாறு அவருக்கு பொருத்தமான மரியாதையை செலுத்தினாள். அவரை இந்த பூமியின் சிங்காசனத்தின் மேல் அவளால் அமர்த்த முடியாவிட்டாலும் தான் அவருக்கு என்றுமே பயபக்தியுடன் காணப்படும் ஓர் ஊழியக்காரி என்பதை அவளால் காட்ட முடிந்தது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக அவரை மகிமைப்படுத்த அவளால் இயலாத போதிலும் தன்னுடைய சொந்த வீட்டிற்குள் அவரை மகிமையும் கனமும் செய்ய முடிந்தது. அவளால் அவருடைய புகழை எடுத்து கூறவோ அவருடைய மகத்துவங்களை எடுத்து கூறி பாட முடியாவிட்டாலும் அவளுடைய இருதயத்திற்குள் அவளால் அவரை குறித்து பாட முடிந்தது. இன்னுமாக அவர் மேல் நறுமண தைலத்தையும் அவளால் ஊற்றவும் முடிந்தது. இந்த நறுமண தைலமானது அவளுடைய வீட்டை நறுமணத்தினால் நிரப்பினதோடல்லாமல் அவளுடைய நாள் துவங்கி தற்காலம் வரையிலும் காணப்படும் பெண் இனத்திற்குரிய கணத்திற்கு இனிமையான நறுமணத்தை வழங்குவதாகவும் இருக்கின்றது. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று கர்த்தர் கூறினார். அதாவது இவள் தன்னால் இயன்ற மட்டும் தன்னுடைய பக்தியை அன்பை வெளிப்படுத்தி உள்ளாள் என்ற விதத்தில் கர்த்தர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் அறிவிக்கப்படும் என்று நம்முடைய ஆண்டவரால் கூறப்பட்ட தீர்க்க தரிசனம் எவ்வளவு உண்மையாக இந்நாள் வரைக்கும் நிறைவேறி வருகிறது. இது ஓர் அன்பான இருதயத்தை குறித்தும் இனிமையான குணலட்சணம் குறித்ததுமான ஓர் இனிமையான நினைவு கூறுதலாகும். இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் உள்ள கர்த்தருடைய ஜனங்கள் அனைவரின் மீதும் ஊற்றப்பட்ட நறுமணத்து நிமித்தம் உண்டான புத்துணர்வு, ஆசீர்வாதம் மற்றும் சுகந்த வாசனையின் வெளிச்சத்தின் கீழ் பார்க்கும் பொழுது மரியாளுடைய நல்லதம் தைலம் விலையுயர்ந்ததாக இருப்பினும் அது உண்டு பண்ணின பலன்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது அவ்வளவு விலை உயர்ந்ததாக தோன்றவில்லை.
இதை விற்று தரிசிரருக்கு கொடுத்திருக்கலாமே எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். பணம் விரயமாக செலவழிக்கப்பட்டதை குறித்து யூதாஸ் எதிர்த்து பேசினான் என்று கூறப்படுகிறது. ஆயினும் அவன் தரிசிரருக்காக இப்படி பரிந்துரையாமல் அவன் திருடனாக இருந்தபடியினால் தன் பணப்பையை நிரப்புவதற்கு இப்படி கூறினான் என்றும், நறுமண தைலத்திற்கு செலவிடப்பட்ட பணமானது சீஷர்களின் கூட்டத்தாருக்கு பொருளாளராக இருக்கும் தன்னிடம் கொடுக்கப்பட்டிருந்தால் அதை தனக்காக தகாத விதமாய் பயன்படுத்தி இருக்கலாமே என்று வருத்தமடைந்தான் என்றும் சுவிசேஷகங்கள் அறிவிக்கின்றது. யூதாஸ்தான் அவர்கள் மத்தியில் முறுமுறுப்பை தூண்டிவிட்டான் என்பதில் ஐயமில்லை. மேலும் சீஷர் கூட்டத்தில் இருந்த சிலர் அவனுடைய கூற்றிற்கு சம்மதித்தார்கள். இப்படி இருக்க மீந்திருந்த மற்ற அப்போஸ்தலர்கள் அவ்விஷயத்தை குறித்து எழுந்த சச்சரவில் பெரும்பான்மையாக காணப்பட்டவர்களின் கருத்து நிமித்தம் இந்த வீண் செலவுகள் தவறு என்று ஒப்புக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்க வேண்டும். ஆனால் இயேசுவோ, அவளை தனியே விட்டு விடுங்கள், என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை செய்தால் தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார்கள், நானோ உங்களோடு எப்போதும் இரேன் என்ற வார்த்தைகளை சொல்லி அவர்களுடைய வாயை அடைத்தார். இன்று காணப்படும் கர்த்தருடைய சீஷர்களில் அநேகர் சிக்கனம் தொடர்பான தங்களுடைய கருத்துக்களில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். நாம் வீண் செலவு செய்யாமல் எதிர்காலத்தை குறித்த சிந்தனை நிமித்தம் சேமிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதும், ஊதாரித்தனமாய் இல்லாமல் சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்பதும் உண்மைதான். இப்படிப்பினை குறித்து நமது கர்த்தர் அடிக்கடி கூறியுள்ளார். உதாரணத்திற்கு, திரளான ஜனங்களை போஷித்த பிற்பாடு மீந்திருந்த துணிக்கைகளை சேர்த்து வைக்கும்படி அவர் கட்டளையிட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் சிக்கனம் சரியான விஷயங்களில் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய விஷயத்தில் சிக்கனத்துடனும் கருமித்தனத்துடனும் காணப்படுபவர்கள் நிச்சயமாக இழப்புக்குள்ளாவார்கள். ஏனெனில் வேத வாக்கியங்கள் இப்படியாக காணப்படுகின்றது, அதாவது வாரி இறைத்து விருத்தியடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமையடைவாரும் உண்டு. நம்முடைய சொந்த விஷயங்களில் சிக்கனமாய் இருப்பது குறித்தும் கர்த்தர் மற்றும் அவருடைய ஊழியம் தொடர்பான விஷயத்தில் ஏராளமாய் செலவு செய்யத்தக்கதாக தாராளமாய் இருப்பது குறித்தும் நாம் கற்றுக்கொள்வது நமக்கு புதிய காரியமாய் உள்ளது. ராஜாவினிடத்தில் நீங்கள் வரும்பொழுது பெரிய பெரிய விண்ணப்பங்களை சுமந்து வாருங்கள் என்று நாம் சில சமயம் பாடுகின்றோம். ஆனால் கிருபையின் சிங்காசனத்தினிடத்தில் பெரிய பெரிய விண்ணப்பங்களை கொண்டு வருகிறவன் கர்த்தருக்காக நறுமண தைலமுள்ள பெரிய வெள்ளைக்கல் பரணியை தன்னோடு கூட கொண்டு வந்திருக்கின்றானா என்று கவனிக்க வேண்டும். அதாவது கர்த்தருடைய தயவை பெற்றுக் கொள்ளுவதற்கோ அல்லது தன்னுடைய விண்ணப்பங்களை நறுமணத்தினால் பிரம்மாண்டமாக்கிக் கொள்ளுவதற்கோ தைலமுள்ள பெரிய வெள்ளைக்கல் பரணியை அவன் கொண்டு வராமல், மாறாக தான் ஏற்கனவே பெற்றுள்ள ஆசீர்வாதங்களை உணர்ந்து கொண்டிருப்பதற்கான அடையாளமாய் கொண்டு வர வேண்டும். துதி மற்றும் நன்றி அறிதலாகிய தைலம் நிரம்பின வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வருபவர்கள் பொதுவாக கொஞ்சம் விண்ணப்பங்களையே உடையவர்களாய் காணப்படுவார்கள். மாறாக தாங்கள் ஏற்கனவே கடனாளிகளாய் இருக்கின்றார்கள் என உணர்ந்த நிலையில் காணப்படுகின்றனர். அதாவது தாங்கள் பெற்றுக்கொண்ட தெய்வீக கிருபைகளுக்கு சரியான பிரதிபலனை தாங்கள் ஒருபோதும் செலுத்த முடியாதவர்களாய் இருக்கின்றார்கள் என்று உணர்ந்து கொண்ட நிலைமையில் காணப்படுகின்றனர். தாங்கள் கேட்பது அல்லது விரும்புவதை காட்டிலும் அதிகமாயும் திரளாயும் கர்த்தருடைய கரங்களிலிருந்து நாளுக்கு நாள் பெற்றுக்கொண்டிருக்கின்றனர் என்பதையும் உணர்ந்து கொள்ளுகின்றனர். மேலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களே அல்லாமல் வேறொன்றினாலும் இவைகளுடைய ஏக்கங்கள் திருப்தி அடைவதில்லை. இப்படிப்பட்டவர்களே மரியாளின் நடத்தையை பின்பற்றி ஆண்டவருக்கு நறுமணம் வீசும் தைலங்களை கொண்டு வருகின்றனர். அதாவது தங்களுடைய ஜபங்களையும் இருதய பூர்வமான நன்றிகளையும் அவரிடத்தில் கொண்டு வந்து எந்தவிதமான விண்ணப்பங்களையும் கேட்காமல், மாறாக தங்களால் தாங்க முடியாத அளவுக்கு போதகரிடமிருந்து பொழிந்து கொண்டிருக்கும் ஆசீர்வாதங்களாகிய சகல காரியங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறவர்களாகவும் காணப்படுகின்றனர். இக்காரியத்தை சரியாக கண்ணோக்கக்கூடியவர்கள் நம்மில் ஒருவரும் ஆண்டவருக்கு கொடுக்கத்தக்கதாக பாத்திரமான எதையும் பெற்றிருக்கவில்லை என்ற உணர்வையும் நிச்சயமாக பெற்றிருப்பார்கள். அதாவது நம்மிடத்தில் இருக்கும் சிறப்பானவைகளும் நம்முடைய மிக விலையேற பெற்ற பரிசுகள் அல்லது பலிகள் அவருக்கு கொடுக்கத்தக்க பாத்திரமாய் இராமல், மாறாக
நம்முடைய இருதயத்திலுள்ள உணர்வுகளை லேசாக வெளிப்படுத்துகின்றதாய் மாத்திரம் காணப்படுகின்றது என்ற உணர்வையும் நிச்சயமாய் பெற்றிருப்பார்கள். அவர் அங்கீகரிப்பாரானால் நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாயிருப்போம். மேலும் அதே இனிமையான குரல் நம்மிடத்தில், இவன் தன்னால் இயன்றதை செய்தான் என்றும் இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்றும் கூறுவதை இறுதியில் நாம் கேட்பதற்கு எவ்வளவாய் எதிர்பார்க்கின்றோம். தரித்திரர்கள் எப்பொழுதும் நம்மோடு இருப்பார்கள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். சுவிசேஷ யுகம் முழுவதிலும் தரித்திரம் தொடர்ந்து வரும் என்று நம்முடைய ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக உரைத்த விஷயங்கள் பெருமளவில் நிறைவேறியுள்ளது. வருங்காலத்தை நாம் நோக்குகையில் அவருடைய ஆட்சியின் கீழ் எந்த விதமான துக்கமும் தரித்திரமும் இனி இராது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறோம். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். இந்த மாற்றமான சூழ்நிலைகள் அனைத்தும் மனித பரிணாமத்தினாலோ மனித கோட்பாடுகளினாலோ மனிதனுடைய சமுதாயம் கூட்டுறவு இயக்கங்கள் முதலியவைகளினாலோ உண்டானவைகள் அல்ல. மனித சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக ஐஸ்வர்யமுள்ளவர்களாகவும் சௌகரியமுள்ளவர்களாகவும் சந்தோஷமுள்ளவர்களாகவும் ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் ஏறெடுக்கப்பட்ட இத்தகைய பல்வேறு முயற்சிகள் கடந்த காலங்களில் தோல்வியை தழுவியுள்ளது. எதிர்காலத்திலும் தோல்வியை கொடுக்கக்கூடியதாகவே காணப்படும். மனுக்குலத்தின் ஒவ்வொரு அணுக்களும் பாவத்தினால் உரு சிதைந்து காணப்படுவதினாலும் இந்த உரு சிதைந்து போன மனுக்குலத்தின் மேல் சுயநலம், லட்சியங்கள் மற்றும் ஆசைகள் செயல்பட்டு கொண்டிருப்பதினாலும் பாவம் தொடர்ந்து காணப்படும் வரையிலும் வலிகள், பாடுகள், தேவைகள் தொடர்ந்து காணப்பட்டு கொண்டே இருக்கும். மாபெரும் மேசியா தமது மாபெரும் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆளுகை செய்து பாவத்தையும் நீதி மற்றும் சத்தியத்திற்கு எதிராக இருக்கும் யாவற்றையும் ஒழித்து போட்டு நீதியையும் சத்தியத்தையும் பூமியில் நிலைநாட்டும் வரையிலும் பாவம் தொடர்ந்து கொண்டிருப்பது நிச்சயமே. அந்த மகிமையான நாள் வரும் வரையிலும் அனைவரும் இரவின் அழுகையின் வாயிலாகவே கடந்து செல்ல வேண்டியுள்ளது. இப்பொழுது 18 நூற்றாண்டுகளுக்கு மேல் கடந்து சென்றிருந்தாலும் தரித்திரர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். மேலும் தரித்திரர்களில் அநேகர் கர்த்தருடைய அருமையானவர்களாகவும் காணப்படுகின்றனர். இந்த தரித்திரம் பல வழிகளில் இக்காலத்து சூழ்நிலைகளில் ஆசீர்வாதமாகவே நிரூபிக்கப்படுகிறது. தரித்திரமும் தரித்திரத்தை குறித்த பயமும் அநேகரை சரியான நிலையில் நிற்க உதவியுள்ளது. மேலும் வாழ்க்கையின் போராட்டத்தில் அவர்களை சுறுசுறுப்பாகவும் ஆக்கியுள்ளது. இவ்விதமாக அவர்களுக்குள் ஜெயம் கொள்ளுவதற்கு ஏதுவான குணநலன்களும் வளர்கின்றது. வேறு கோணத்தில் பார்க்கையில் தரித்திரம் இன்னும் நிலவிக் கொண்டிருக்கின்றது என்ற உண்மையும் நம்முடைய பராமரிப்பும் உதவியும் தேவைப்படுகின்ற நிலையில் நமக்கு நண்பர்களும் அயலகத்தாரும் இருக்கின்றார்கள் என்ற உண்மையும் இப்பொழுது மிகுந்த சௌகரியமான சூழ்நிலைகளில் காணப்படுவோருக்கு ஆசீர்வாதமாக விளங்குகின்றது. இந்த உண்மையின் நிமித்தம் இப்படிப்பட்ட சௌகரியமான சூழ்நிலைகளில் காணப்படுவோருக்குள் அனுதாபமும் பொறுமையும் அன்பும் நன்மை செய்வதற்கான வாஞ்சையும் உதவி செய்வதற்கான வாஞ்சையும் வளர்கின்றது. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தரோ அதை அவனுக்கு திருப்பி கொடுக்கிறார் என்று வாசிக்கின்றோம். இந்த வாக்குத்தத்தம் மிகவும் ஐஸ்வர்யமானது மற்றும் இது எளிமையாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவ்வார்த்தைகளுக்கு இசைவாக முதலீடு செய்வதற்கும் கர்த்தர் திருப்பி கொடுப்பதோடு அல்லாமல் மிகுந்த வட்டியையும் சேர்த்து கொடுக்கின்றார் என்று உணர்ந்து கொள்வதற்கும் அநேகர் அதிகம் விருப்பமற்று காணப்படுகின்றனர் என்பதே வியப்பாய் உள்ளது. நான் உங்களோடு எப்போதும் இருப்பதில்லை எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். ஆண்டவரை கனப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சமாகவே இருந்தது. கொஞ்ச நாட்களுக்கு பின்பு அவருடைய உபத்திரவங்கள் முடிவடைந்து எல்லா தீமைகளையும் மனிதருடைய வல்லமையையும் கடந்து அவர் மகிமையை அடையப் போகின்றவராய் இருந்தார். ஆகவே மரியாளின் கண்ணோட்டத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது எல்லாம் முடிவடையப் போகும் குறுகிய காலத்திற்குள் இவ்வளவு விலை உயர்ந்த தைலத்தை அவருக்கு செலவழிப்பது ஏற்றதாய் இருந்தது. அதாவது அந்நாளில் காணப்பட்ட நியாயசாஸ்திரிகள் மற்றும் பிரதான ஆசாரியர்களின் பழிப்பேச்சுகளும் தூஷணங்களும் விடப்போகிற அவருடைய தலையானது, அதாவது இன்னும் கொஞ்ச நாட்களில் முட்களினால் உண்டாக்கப்பட்ட கிரீடம் சூட்டப்போகின்ற அவருடைய தலையானது இப்பொழுதே அவருடைய உண்மையான மதிப்பையும் உண்மையான மகத்துவத்தையும்
அவருடைய ராஜத்துவத்தையும் அவர் உண்மையில் தேவனுடைய குமாரன் என்று அறிந்த சொற்பமான ஜனங்கள் மத்தியில் ஒருவரால் மரியாளால் கனப்படுத்தப்படுவது பொருத்தமானதாக இருக்கும். இன்னுமாக பாலஸ்தீனாவின் மலைப்பகுதிகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் நடந்து திரிந்த அவருடைய அந்த பாதங்களை இன்னுமாக சில சமயம் களைப்புற்ற நிலையில் காணப்பட்ட அவருடைய அந்த பாதங்களை இன்னுமாக இடுக்கமான மற்றும் கரடுமுரடான அர்ப்பணிப்பின் பாதையில் நடந்து கொண்டிருப்பவர்களின் பாதங்களுக்கு அடையாளமாய் இருக்கும் அவருடைய அந்த பாதங்களை இன்னுமாக விரைவில் சிலுவையில் ஆணிகளினால் ஊடுருவப் போகின்ற அவருடைய அந்த பாதங்களை இப்பொழுதே போதகரின் அடிச்சுவட்டில் நடக்க நாடுகிறவர்களும் அவருடைய பாதங்களை விரும்புகிறவர்களும் அவருடைய பாதங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களும் அவைகளை குறித்து உணர்ந்து கொண்டவர்களுமாய் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் மேன்மையாக கனப்படுத்துவது பொருத்தமானதாய் காணப்படும். இக்காரியங்களை குறித்த சரியான கண்ணோட்டம் எது என்று நமக்கு தெரியும் பொழுது அவளை தனியே விட்டுவிடுங்கள், அவளை தொந்தரவு செய்யாதிருங்கள், அவளிடமிருந்து அதை எடுத்து விடாதீர்கள் என்ற விதத்தில் காணப்பட்ட நமது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாமும் உண்மையில் இணங்க முடியும். அதாவது அவள் தைலத்தை பயன்படுத்த முன்வந்த பொழுது அவளை தடுத்து அவளிடமிருந்து தைலத்தை எடுத்து அதை விற்றுவிடலாம் என்று அப்போஸ்தலர்கள் விருப்பம் கொண்டிருந்த போது அப்படியாக அவளை கட்டாயப்படுத்தி அப்போஸ்தலர்கள் அதை விற்று போடாதபடிக்கு நமது கர்த்தர் அவர்களை தடை பண்ணும் விதத்தில் அவளை தனியே விட்டுவிடுங்கள், அவளை தடை செய்யாதிருங்கள், அவளிடமிருந்து அதை எடுத்து விடாதிருங்கள் என்பது போல கூறினார். அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் மரியாளின் தைலம் ஒரு கிறிஸ்தவ குணநலனின் மிக அழகான அம்சங்களில் ஒன்றை அடையாளப்படுத்துகின்றது. இயேசுவும் அப்போஸ்தலர்களும் தெரிவித்திருக்கிறபடி கிறிஸ்துவின் முழு சபையும் விரிவான கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கின்றார்கள் என்பது நினைவில் கொள்ளப்பட வேண்டும். தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு அதிக விலை கொடுத்து செலவு பண்ணுகிறதை காட்டிலும் கிறிஸ்துவின் சரீரமாகிய அபிஷேகம் பண்ணப்பட்ட சபையாருக்கு ஊழியம் பிரியும்படி மிகுந்த விலை கொடுத்து நறுமணத் தைலம் வாங்குகிறவர்களாகிய மரியாள் வகுப்பார் இன்றும் நம்மோடு காணப்படுகின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் கடந்த 18 நூற்றாண்டுகளாக சபையார் மத்தியில் காணப்பட்டும் இருந்தார்கள். சரீரத்தின் தலைக்கு மாத்திரம் அபிஷேகமும் நறுமணமும் கனமும் ஆறுதலும் மகிழ்ச்சியும் அளிக்கப்படுவதோடு நிறுத்தப்படாமல் அன்று முதல் இதை போலவே அனைத்து அங்கங்களும் இந்த நலத தைலம் ஊற்றின மரியாள் வகுப்பாரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாகவே காணப்படுகின்றனர். இந்த மரியாள் வகுப்பார் ஆஸ்தி உடையவர்களாகவும் அல்லது ஞானமுடையவர்களாகவும் சொற்பொழிவாளர்களாயும் உள்ள வகுப்பாராய் எப்பொழுதும் இருப்பதில்லை. மேலும் இவ்வகுப்பாரின் ஊழியம் ஆரவாரத்துடன் காணப்படுவதில்லை. ஆனால் அநேகருக்கு அதிலும் விசேஷமாக உலகத்தாருக்கு இவர்களுடைய ஊழியம் முட்டாள்தனமாயும் வீணான காரியமாகவும் தோன்றும். ஆனால் கர்த்தரோ இவ்வகுப்பாருடைய ஊழியத்தை அங்கீகரிக்கின்றார். அதுபோலவே இவர்களுடைய ஊழியத்தினால் ஆறுதலும் புத்துணர்வும் அடைந்த சரீரத்தின் அங்கங்களும் அங்கீகரிக்கின்றார்கள். இந்த மரியாள் வகுப்பார் மீது ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. அங்கத்தினருக்குரிய கனம், தலைக்குரிய கனம் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். சுவிசேஷ யுகம் முழுவதும் அங்கங்கள் இப்படியான விதத்தில் ஆறுதல் அளிக்கப்பட்டிருப்பார்களானால் யுகத்தின் முடிவில் இருக்கும் பாத அங்கங்கள் மீது இவ்விதமான சில குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களை நாமும் எதிர்பார்க்கலாம் அல்லவா? யுகத்தின் முடிவில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நன்கு அறிந்திருக்கின்றோம். தலை மகிமை அடைந்து விட்டது. சரீர அங்கங்களினிடத்தில் பலர் திரைக்கு அப்பால் சென்று விட்டனர். மீதமுள்ள பாத அங்கத்தினர்கள் மட்டுமே மாம்சத்தில் உள்ளார்கள். மரியாள் ஆண்டவரின் தலையையும் பாதங்களையும் அபிஷேகித்த காரியமானது இக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு ஓர் அருமையான நிழலாக உள்ளது. நாம் அனைவரும் மரியாள் வகுப்பாராகவும் அதே சமயம் பாத அங்கங்கள் வகுப்பாராகவும் இருக்க முடியும் என்ற தெய்வீக ஒழுங்கின் அருமையான அம்சம் இங்கு வெளிப்படுகின்றது. வேறு வார்த்தைகளினால் சொல்ல வேண்டுமெனில் மரியாள் இயேசுவின் பாதங்களுக்கு ஊழியம் புரிந்தது போன்று கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கமும் சரீரத்தின் உடல் அங்கங்களும், அதாவது பாதங்களின் உடல் அங்கங்களுக்கு சில விதங்களில் ஊழியம் புரிய முடியும். கர்த்தருடைய உண்மையான ஜனங்களில் ஒவ்வொருவனும் இக்காரியங்களை குறித்து படிக்கையில்
தேவனுடைய கிருபையினால் தானும் மரியாள் வகுப்பாரில் சேர்ந்து கொண்டு விலையேறப்பெற்ற நலத தைலத்தை வாங்கி அதை சபையின் உண்மையான அங்கங்களாகிய கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் பாதங்களின் மேல் தாராளமாய் ஊற்ற வேண்டும் என தீர்மானிப்பானாக. இங்கு தைலம் அன்பையும் அனுதாபத்தையும் இரக்கத்தையும் தயவையும் பொறுமையையும் உதவி அளித்தலையும் ஆறுதல் அளித்தலையும் குறிக்கின்றது. இன்னுமாக இது சகலவிதமான ஆவியின் கிருபைகள் மற்றும் கனிகள் நமக்குள் பெருகுவதையும் வளருவதையும் விருத்தியாக்குவதையும் குறிக்கின்றது. இந்த ஆவியின் கனிகள் மற்றும் வரங்கள் ஒட்டுமொத்தமாக அன்பு என்னும் பெயருக்குள் அடங்குகின்றது. அன்பான வாசகர்களே, மரியாள் இந்த பாடத்தில் செய்தது போல் நாம் செய்வது இயலாத காரியம் என்று நாம் அறிந்திருந்தாலும், இப்பொழுது உலகத்தில் காணப்படும் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளாகிய நம்முடைய சரீரத்தின் பாத அங்கங்களுக்கு ஒருவருக்கொருவர் இதை காட்டிலும் மிக முக்கியமான காரியங்களை செய்வது ஒவ்வொருவருக்கும் உரிய சிலாக்கியமாய் உள்ளது. அன்று மரியாள் சொல்லர்த்தமாக பயன்படுத்தின தைலத்தின் நறுமணம் கொஞ்சம் நேரத்திற்கு பின் இல்லாமல் போனது. ஆனால் நாம் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ளும் அன்பின் அடிப்படையிலான சிறு வேலைகள் மற்றும் உதவிகள் கர்த்தருடைய பார்வையில் ஒருபொழுதும் மதிப்பை இழந்து போக வைப்பதும் இல்லை. மற்றும் ஒவ்வொருவருடைய கணிப்பிலிருந்து நித்திய காலத்திற்கும் அதன் நறுமணங்கள் இழந்து போவதும் இல்லை. வாழ்க்கையில் சிறிய காரியங்கள், சில வார்த்தைகள், சிறிய அன்பளிப்புகள், அன்பான பார்வைகள், அவ்வப்போது செய்யப்படும் உதவிகளாகிய இந்த சின்ன சின்ன விஷயங்களே மற்றவர்களுக்கான நம்முடைய நறுமண தைலமாகவும் வாய்ப்புகளாகவும் இருக்கின்றன. ஒருவரின் பாதங்களை ஒருவர் கழுவுதல் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். பண்டைய காலத்தில் விசேஷமாக கிழக்கத்திய தேசங்களில் பாதங்கள் கழுவும் காரியமானது உடம்புக்கு ஆறுதல் அளிப்பதற்காக செய்யப்பட்டு வந்த வழக்கமாக இருந்தது. ஆகவே ஒருவருக்கொருவர் பாதங்கள் கழுவும் விஷயமானது மிகவும் தாழ்மையான மதிப்பு குறைவான ஊழியங்கள் மூலமாக கூட ஒருவருக்கொருவர் ஆறுதலையும் புத்துணர்வையும் அளிப்பதை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது. எவ்வளவுதான் மதிப்பு குறைந்த ஊழியங்களாக இருப்பினும் அதன் மூலம் ஒருவருக்கொருவர் ஆறுதலையும் உதவிகளையும் அளிக்க கூடுமானால், அப்படிப்பட்ட மதிப்பு குறைவான வேலைகளின் மூலமும் ஊழியம் செய்வதற்கான வாய்ப்புகளின் நிமித்தம் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதே கர்த்தருடைய பாடத்தில் அடங்கும் சாராம்சமாகும். இக்காரியத்தை நம்முடைய பாடத்திற்கு பொருத்தி பார்க்கலாம். மரியாள் நம்முடைய ஆண்டவரின் பாதத்தை தைலத்தினால் கழுவினால் சபையில் உள்ள மிகுந்த பயபக்தியும் அன்பும் உள்ள வகுப்பாராகிய மரியாள் வகுப்பார் ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறவர்களாகவும் ஒருவருக்கொருவர் பாதங்களை கழுவக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். இன்னுமாக இவைகளை அவர்கள் முரட்டுத்தனமாயும் மற்றும் அருவறுப்பாயும் கருதி செய்யாமல் ஒருவருக்கொருவர் அன்பினாலும் மரியாதையினாலும் ஏவப்பட்டு ஒருவருக்கொருவருடைய பாதங்களை மரியாளுடைய நலத தைலம் அடையாளப்படுத்தும் இரக்கம், அனுதாபம், அன்பு மற்றும் உணர்ந்து கொள்ளும் தன்மையினால் கழுவுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்னுமாக இவர்கள் ஒருவருக்கொருவர் அன்புடனும் அக்கறையுடனும் ஆறுதல் அளிக்க வேண்டிய காரியத்திற்கு மரியாள் தனது தலைமயிரினால் ஆண்டவருடைய பாதங்களை துடைக்க பயன்படுத்தின விஷயம் அடையாளமாக காண்பிக்கப்படுகின்றது. இந்த அன்பு, அதாவது இந்த நலத தைலம் ஊற்றின மரியாளின் அன்பும் இரக்கமும் கர்த்தருடைய சரீர அங்கங்களின் மத்தியில் வளர்ந்து கொண்டிருப்பதற்கான சில ஆதாரங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு எதிராக காணப்படும் உலகம், மாம்சம் மற்றும் எதிராளியானவனின் விரோதத்தை இவர்கள் உணர்ந்து கொள்ளுகையில் இவர்கள் ஒருவருக்கொருவர் இன்னும் அதிகமாக பயபக்தியுடன் காணப்பட்டு அன்பினாலும் அனுதாபத்தினாலும் பாரம்பரியத்தினாலும் ஒருவரையொருவர் இன்னும் அதிகமாக கனப்படுத்தி ஒருவருக்கொருவர் அன்புடன் பேசியும் கிரியைகள் புரிந்த நிலைமையிலும் காணப்படுகின்றனர். இவைகளையெல்லாம் குறித்த நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்படியாக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் ஆவையின் கனிகளில் வளர்ச்சி அடைந்துள்ளார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் வீட்டை அன்பின் நறுமணத்தினால் முழுமையாக நிரப்பும் வரையிலும் கிறிஸ்தவர்கள் எப்படி ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்கின்றார்கள் என்று முழு உலகமும் அறிந்து கொள்ளும் வரையிலும், அதாவது குறுகின பார்வையில் அல்லாமல்
பிதாவை அன்பு கூறுகிற அனைவர் மேலும் மற்றும் பிதாவின் வழிகளில் நடப்பதற்கு நாடுகின்ற அனைவர் மேலும் கிறிஸ்து கொண்டிருக்கும் அன்பை பரந்த பார்வையில் முழு உலகமும் புரிந்து கொள்ளும் வரையிலும் இந்த நற்கிரியைகள் அனைத்தும் தொடர்ந்து கொண்டிருப்பதாக நாம் இப்பொழுதே செய்வோம் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். ஒருவேளை மரியால் நலவ தைலத்தை கர்த்தருக்கு பயன்படுத்தும் விஷயத்தில் ஒரு வாரம் கழித்து செய்யலாம் என்று தாமதித்திருந்திருப்பாரேயானால் அவள் அதை கர்த்தருக்கு பயன்படுத்த முடியாமல் தனக்கே பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். ஏனெனில் இந்த சம்பவம் நடந்த ஒரு வாரத்திற்குள் நமது கர்த்தர் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். கல்லறையும் முத்திரையிடப்பட்டிருந்தது. கல்லறைக்கு முன்பாக ரோம போர்ச்சேவகர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஆக மொத்தம் அவருடைய மறித்து போன சரீரத்திற்கு கூட அதனை ஊற்றுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்காது. கர்த்தர் அவளுடைய விருந்தாளியாக வந்திருந்த பொழுது ஆண்டவரிடத்தில் தான் கொண்ட பக்தியை அவள் வெளிப்படுத்தினது எவ்வளவு நல்ல காரியமாக இருந்தது. கிறிஸ்துவின் பாத அங்கத்தினர்களும் வெகு சீக்கிரத்தில் அவர்கள் ஓட்டத்தை முடித்து திரைக்கு அப்பால் கடந்து செல்லுவார்கள். நம்முடைய தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணிகளை எடுத்துக்கொண்டு வருவதிலும் அவைகளை கிறிஸ்துவின் பாத அங்கங்களாகிய கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள நமது அருமையானவர்கள் மேல் ஊற்றுவதிலும் நாம் தாமதம் காட்டக்கூடாது என்ற ஞானம் இங்கு நமக்கு விளங்குகின்றது. ஒருவேளை நாம் தைலத்தை ஊற்றும் நபர்கள் நம்மை கவனிக்காமல் இருந்தாலும் அல்லது நம்மை குறித்து சிந்திக்காமல் இருந்தாலும் அல்லது நம்மை பாத அங்கங்களில் ஒருவராக கருதி நம்மேல் தைலத்தை அவர்கள் ஊற்றாமல் இருந்தாலும் சரி, நாம் நம்முடைய பங்கை செய்வோமாக. நாம் மரியாள் வகுப்பாராக இருப்போமாக. சீஷர்களில் சிலர் நம்முடைய அன்பு மற்றும் பக்தியின் விஷயங்களில் நாம் வரம்பு மீறி செயல்படுகிறோம் என்றும் தவறாய் குற்றம் சாட்டினாலும் சரி, அவளை தனியே விட்டு விடுங்கள், அவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று மீண்டுமாக கர்த்தர் தங்களிடத்தில் கூறுவார் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே நம்மை குற்றம் சாட்டி கொண்டிருந்தாலும் சரி, நாம் மற்றவர்கள் மீது நமது இனிமையான நறுமண தைலங்களை ஊற்றிக்கொண்டிருப்போமாக. கர்த்தருடைய சபையாகிய விசுவாச வீட்டாரும் தைலத்தின் இனிமையான வாசனையினால் நிறைந்து இருப்பார்களாக. இந்த நலத தைலமும் அதனால் செய்யப்படும் அபிஷேகமும் நம்முடைய கர்த்தருடைய கணிப்பில் நம்மால் செய்ய இயன்ற காரியமாகவே கருதப்படுகின்றது. இதை காட்டிலும் வேறு எதுவும் அதிகமாகவோ அல்லது மேன்மையானதாகவோ அவருடைய பார்வையில் இருப்பதில்லை. இந்த நலத தைலமும் அதனால் பண்ணும் அபிஷேகமும் அன்பை, அதாவது மகா பெரும் அன்பை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது. மேலும் இந்த அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கின்றது. ஒருவரையொருவர் கவனியுங்கள் என்று அப்போஸ்தலர் கூறுகின்றார். அதாவது நாம் ஒருவரில் ஒருவர் காணப்படும் பலவீனங்களை கவனிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் ஏற்படும் சோதனைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் ஏற்படும் பரீட்சைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். உலகம், மாம்சம் மற்றும் எதிராளியானவனுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் ஏறெடுக்கும் பிரயாசங்களை கவனிக்க வேண்டும். உள்ளே இருந்தும் வெளியிலிருந்தும் வரும் எதிர்ப்புகளுக்கும் எதிராக நெருக்கமான வழியில் நடந்து கொண்டிருக்கையில் ஒருவருக்கொருவர் ஏற்படும் உபத்திரவங்களை கவனிக்க வேண்டும். மேலும் இப்படியாக நாம் கவனித்துக் கொண்டு வரும் பொழுது நம்முடைய இருதயங்களில் இரக்கம் உண்டாகும். இந்த இரக்கமானது ஒரே சரீரத்திலுள்ள உடன் அங்கங்களாகிய அனைவர் மேலும் மிக விலையேற பெற்றதும் தூய்மையானதும் சிறப்பானதுமான நலத தைலத்தை ஊற்றுவதில் மகிழ்ச்சி கொள்ளும். ஊக்குவிப்பவர்களுடைய சமுதாயம் என்ற மாபெரும் சமுதாயத்தை குறித்து ஒருவர் பேசியுள்ளார். இந்த சமுதாயமானது ஜீவியத்தின் பாதையில் சோர்ந்து போனவர்களையும் கால்கள் தள்ளாடி போனவர்களையும் தூக்கி நிறுத்துவதற்கு உற்சாகப்படுத்துவதற்கும் மிகுதியான உதவிகளை செய்து வருகின்றது. இந்த சமுதாயத்தின் அங்கங்களை பார்க்கும் பொழுது அது ஒரு மாபெரும் சமுதாயம் போன்று தோன்றவில்லை. ஆனால் இச்சமுதாயத்தினிடமிருந்து உதவியும் உற்சாகமும் பெற்றவர்களுடைய பார்வையிலும் மற்றும் கர்த்தருடைய பார்வையிலும் இது மாபெரும் சமுதாயமாகும். நலத தைலம் ஊற்றின மரியாலை இந்த ஊக்குவிப்பவர்களுடைய சமுதாயத்தில் முக்கியமான அங்கமாக சொல்லப்படலாம். தாம் படக்கூடிய பாடுகளையும் உபத்திரவங்களையும் சிலுவை மரணத்தையும் குறித்து எண்ணிக்கொண்டிருந்த நம்முடைய ஆண்டவருக்கு மரியாள் வெளிப்படுத்தின அன்பு மற்றும் பக்தியின் கிரியைகள் எவ்வளவு விசேஷித்த ஊக்கத்தையும் புத்துணர்வையும் அளித்திருக்க வேண்டும் என்று நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடிகின்றது. சிலர் மாத்திரமே அவரை புரிந்து கொண்டிருந்தார்கள்.
சுற்றியிருக்கும் சீஷர்கள் கூட சூழ்நிலையை புரிந்து கொள்ளவில்லை. அவர் மேல் நம்பிக்கை கொண்டு அவரிடத்தில் அன்பு வைத்திருந்த மரியாளாகிலும் அங்கு அவருக்கு காணப்பட்டால் இது அவருடைய பிரயாணத்தின் எஞ்சியுள்ள நாட்களில் அவருக்கு தைரியம் கொடுத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. உண்மை எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். நாம் ஒருவருக்கொருவர் ஆறுதல் அளிப்பதற்கும் உற்சாகம் ஊட்டுவதற்கும் என தற்கால வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதின் முக்கியத்துவத்தை தெரிவிக்கும் விதத்தில் ஒரு எழுத்தாளர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். உங்களுடைய நண்பர்கள் மறிப்பது வரையிலும் அன்பும் இரக்கமும் உள்ள வெள்ளைக்கல் பரணியை முத்திரையிட்ட நிலையிலேயே வைத்து விடாதீர்கள். உங்களுடைய நண்பர்களுடைய ஜீவியத்தை இனிமையாக்குங்கள். அவர்களுடைய செவிகள் கேட்கும் நிலைமையிலும் மற்றும் அவர்களது இருதயங்களானது உற்சாகம் அடைவதற்கு ஏதுவான நிலைமையிலும் நீங்கள் சொல்லும் வார்த்தைகளினால் சந்தோஷப்படக்கூடிய நிலைமையிலும் இருக்கும் பொழுதே உற்சாகமான வார்த்தைகளையும் மகிழ்ச்சியான வார்த்தைகளையும் பேசுங்கள். அவர்கள் மறித்து போன பின்னர் நீங்கள் கூற வேண்டும் என்றிருக்கும் அன்பான வார்த்தைகளை அவர்கள் மறித்து போவதற்கு முன்னதாகவே சொல்லுங்கள். அவர்களது சவப்பெட்டிகளுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் என்றிருக்கும் மலர்களை அவர்கள் மறித்து போவதற்கு முன்னதாகவே அவர்களது இல்லங்களை பிரகாசிப்பதற்கும் மனமூட்டுவதற்கும் என்று அனுப்பி வையுங்கள். ஒருவேளை என்னுடைய நண்பர்கள் நான் மறித்த பிற்பாடு என்னுடைய சரீரத்தின் மேல் ஊற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அனுதாபமும் பாசமும் ஆகிய நறுமண தைலங்களினால் நிரப்பப்பட்ட வெள்ளைக்கல் பரணிகளை எங்கோ மூளையில் வைத்திருந்திருப்பார்களானால் எனக்கு அவைகள் தேவைப்படும் பொழுது நான் அவைகளினால் புத்துணர்வும் மகிழ்ச்சியும் அடையத்தக்கதாக அவர்கள் அதை என்னுடைய சோர்வான மற்றும் உபத்திரவமான நேரங்களில் என்னிடத்தில் கொண்டு வந்து அவைகளை திறக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அன்பு மற்றும் அனுதாபத்தின் இனிமைகள் எதுவும் என் மீது யாரும் வீசிடாத ஒரு ஜீவியத்தை ஜீவிப்பதை பார்க்கிலும் பூக்குவியல்கள் இல்லாத எளிமையான சவப்பெட்டியை பெற்றுக்கொள்வதிலும் புகழுரை இல்லாத அடக்க ஆராதனையை பெற்றுக்கொள்வதிலும் நான் திருப்தியாய் இருப்பேன். சவப்பெட்டியின் மீதுள்ள பூக்களினால் அவர்கள் மறிப்பதற்கு முன்னதாக கடந்து வந்த சோர்வின் மத்தியிலான வாழ்க்கைக்கு நறுமணம் வீச முடியாது. திருமதி கிறிஸ்டன் அவர்கள் கவிதையும் இதே கருத்தை தான் வெளிப்படுத்துகின்றது. நாம் ஒருவேளை பாராட்டின் ஒரு வார்த்தையாவது உற்சாகத்தின் ஒரு வார்த்தையாவது கேட்டிருந்திருப்பேனேயாகில் வாழ்வா சாவா என்று என்னை அழைத்து கொண்டிருந்த பிரச்சனைகளின் மத்தியில் தைரியம் கொள் எனும் ஒரு வார்த்தையானது கேட்டிருந்திருப்பேனேயானால் அது மீண்டும் மீண்டுமாய் பாய்ந்து வந்ததான கொந்தளிப்புகள் ஊடே நான் செல்வதற்கு எவ்வளவாய் என் ஆன்மாவை வலிமைப்படுத்தி இருந்திருக்கும். நறுமணம் வீசும் வலி எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். சபை ஜனங்கள் ஒருவருக்கொருவர் பண்ண வேண்டிய ஊழியங்களை குறித்து பேசுகையில் நம்முடைய பலியானது தேவனுக்கு முன்பு சுகந்த வாசனையாக இருக்கும் என்று அப்போஸ்தலர் குறிப்பிடுகின்றார். மேலும் சுவிசேஷமானது கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கேதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கேதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கின்றது என்றும் குறிப்பிடுகின்றார். அதாவது நற்கிரியைகள், அன்பான வார்த்தைகள் மற்றும் நல்ல முயற்சிகளை சரியான நோக்கத்தினுடைய இருதயங்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் தவறான மனநிலையை கொண்டிருப்பவர்கள் எல்லா நன்மையான காரியங்களையும் தவறாகவே புரிந்து கொள்ளுவார்கள். அவர்களுக்கு அது கெட்ட வாசனையாகவே இருக்கும். நம்முடைய அனுபவங்களில் இவைகளை நாம் அடிக்கடி காணலாம். கிறிஸ்துவின் பாதங்களுக்கு நாம் ஊழியம் செய்வதற்கென நம்மால் முடிந்த சிறந்த பிரயாசங்களை எடுத்தாகிலும் சிலர் அதனால் ஆறுதலும் புத்துணர்வும் அடைந்துள்ளார்கள். இன்னும் சிலர் கோபமும் அடைந்துள்ளனர். அதாவது சிலருக்கு நம்முடைய இந்த பிரயாசம் சுகந்த வாசனையாகவும் வேறு சிலருக்கு கெட்ட வாசனையாகவும் இருக்கின்றது. ஏனெனில் இவர்களுக்கு கர்த்தரிடத்திலும் கிறிஸ்துவின் சரீர அங்கத்தினர்களிடத்திலும் தவறான இருதய நிலைமையே காணப்படுகின்றது. ஒருவேளை அவர்களுடைய லட்சியங்கள் அல்லது பேராசைகள் குறுக்கிடப்பட்டதினாலும் கூட அவர்களுக்கு இந்த பிரயாசங்கள் கெட்ட வாசனையாக இருந்திருக்கலாம். பெத்தானியாவிலும் அப்படியே நடந்தது. நறுமணம் வீடு முழுவதும் பரவினது. மேலும் அந்த ஊழியத்தின் விளைவாக மரியாளுக்கு வந்த ஆசீர்வாதமும் புத்துணர்வும் யூதாசுக்கு மிக வித்தியாசமானதாக தாக்கத்தை உண்டு பண்ணிற்று. யூதாசோ கோபமடைந்தான். அவனுக்குள் காணப்பட்ட சுயநலம் கர்த்தருக்கு செய்யப்பட்ட கனத்தை புரிந்து கொள்ளுவதை தடை பண்ணிற்று. அவன் தன்னை பற்றியும் இதை விற்றால் என்ன கிடைக்கும் என்பது பற்றியும் தான் சிந்தித்துக் கொண்டிருந்தான்.
ஆகவே அவனை பொறுத்தவரையில் இந்த அனைத்து விஷயங்களும் வீண் செலவுகளே. அவனுடைய தவறான சிந்தனையின் நிமித்தம் அவனுடைய இருதயத்திற்குள் வந்த கசப்பானது அவன் அதற்கு பிற்பாடு நேராக பிரதான ஆசாரியிடத்திற்கு சென்று இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கென பேரம் பேசின விஷயம் குறித்த பதிவுகளில் வெளியரங்கமாகின்றது. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இருதயங்கள் ஆண்டவர் மேல் அன்பான நோக்கமுடையதாக இருக்கின்றதா அல்லது சுயநலமான நோக்கத்துடன் இருக்கின்றதா என்றும், அவருடைய நாமத்தினால் அவருடைய சரீரத்திற்கு செய்யப்பட்ட அனைத்தையும் உணர்ந்து கொண்ட நிலைமையில் இருக்கின்றோமா என்றும், நாம் சுயத்திற்காக நடக்காதவர்களாக காணப்படுகின்றோமா என்றும் கவனிக்க கடவோம். இல்லையேல் யூதாசுக்கு இருந்தது போல நமக்கு இந்த நறுமணங்கள் மரணத்துக்கேதுவான மரண வாசனையாக இருந்துவிடும். நம்முடைய பாடத்தின் முடிவிற்கு வருவோம். அநேகமாக இந்த சம்பவத்திற்கு மறுநாள் இயேசுவையும் லாசருவையும் காணும்படியாக யூதர்கள் கூட்டம் கூட துவங்கியிருக்க வேண்டும். அனைவரின் நலனுக்காக ஒருவர் மரிப்பது நலம் என்கிற முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். ஆதியிலிருந்து இந்நாள் வரையில் நன்மையின் காரணத்திற்காகவே சத்தியத்திற்கு எதிரான செயல்கள் செய்யப்பட்டு வந்துள்ளது. இப்படிப்பட்ட ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க கடவோம். சுயநலமான அன்பை அல்ல, ஆண்டவர் மீதும் மற்ற அனைத்து சகோதரர்கள் மீதும் உண்மையான அன்பை உத்தமமாக செலுத்துவோம். இல்லாவிடில் நாம் எப்படிப்பட்ட தீமைகளுக்குள் வழிநடத்தப்படுவோம் என்று நமக்கு தெரியாது. ஆமேன்.